हेलो माय डियर फ्रेंड्स उंगलानिवर्कुम वणक्कम इन्नैक्कु वंदु एन्नोड फर्स्ट फ्लाइट जर्नी एक्सपीरियंस वीडियो अदोड वंदु कावेरी रिवरोड ओरु अलगान व्यू दान पाक्क पोरोम वांग पाक्कलाम इदु वंदु 2018 ला वंदु नांगा एडुत्तदु फ्रेंड्स नांगा वंदु चेन्नैयिल इरुन्दु तिरुच्चि पोयिरुंदोम डोमेस्टिक एयरपोर्ट चेन्नैयिल नानु वंदु उल्ले वंदु फर्स्ट टाइम वंदु अन्नैक्कु दान वंदु एल्लामे पार्त्तेन ஏன்னா வெளியில தான் எப்போவுமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் போகும்போது அனுப்புவோம் இல்லைனா யாராவது ரிலேஷன் போகும்போது அனுப்புவோம் நாங்கள் வெளியில் எந்த ஃபோட்டோவும் அன்றைக்கி எடுத்துக்கல நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் கேட் நம்பருக்கு போயிட்டோம் அங்கேருந்து வந்து எங்கள் ஃப்ளைட் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ தான் வந்து நானும் வந்து உள்ளே எப்படி இருக்குன்றது பார்த்தேன் நிறைய ஃப்ளைட்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருந்தது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளைட்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க பெரிய பெரிய ஃப்ளைட்டுக்கு சின்ன ஃப்ளைட்டுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்லாம் இருந்துச்சு நிறைய ஆட்களும் உள்ள அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இது வந்து என்னோடய ஒரு ட்ரையல் ஜர்னின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த டைம் வெக்கேஷனில் எனக்கு வந்து பாஸ்போர்ட் விசாலாம் வந்து சவுதிக்கு வரதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் சவுதிக்கு போயிட்டு திரும்பி வந்து என்னை கூட்டிகிட்டு போக முடியாதுன்றதுனால தனியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ஜர்னி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தனியாக தான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தார் பஸ்ஸு ட்ரெயின் கூட தனியாக ஏறி எங்கேயும் நான் ஊருக்கெலாம் போனதில்லை அப்படி இருக்கும்போது எனக்கு தனியாக வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தார் அவர் வந்து நேராக சவுதியிலேருந்து திருச்சிக்கு வர மாதிரியும் எனக்கு வந்து இப்படியும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து உள்ளெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது வெளியில் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் உள்ள செக்கிங் அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதை எல்லாத்தையும் காட்டுறதுக்கும் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லனா எமிக்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுறதுக்கு அதுக்காக தான் வந்து திரும்பவும் டிக்கெட்டெல்லாம் மாற்றி போட்டு என்னை வந்து சென்னையில் வந்து கூட்டிகிட்டு போனார் எல்லாம் வந்து பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் லைனாக இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் எங்களோட போர்டிங் பாஸு எங்கள் ஹஸ்பண்ட் கையில் இருக்குது நான் வந்து அவருக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நானும் வீடியோவில் வந்து கவர் ஆகலை ஒரு வழியாக எல்லா செக்கிங்கும் முடிஞ்சு கரெக்டாக நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டோம் கிளைமேட் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேகமூட்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் எங்கள் சீட் நம்பர்கிட்ட நாங்கள் போயிட்டு பேகை வந்து மேலே வச்சுட்டு எங்கள் சீட்டில் வந்து நாங்கள் உட்காந்துட்டோம் உட்காந்ததுக்கப்புறம் சீட் பெல்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம் கொஞ்சம் டைம் ஆச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எல்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்கு அது வரைக்கும் வந்து ஏதோ பஸ்ஸில் உட்காந்துருக்க மாதிரி தான் சாதாரணமாக தான் இருந்துச்சு அப்புறம் டேக் ஆஃப் ஆகும்போது தான் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது ஒரு மாதிரி பதட்டமாக கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டு நார்மலாக போகும்போது ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு நார்மலாக போகும்போது நல்லா இருந்தது இந்த மாதிரி மேகக்கூட்டத்தெல்லாம் வந்து பக்கத்தில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து ஏதோ வேற எங்கேயோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கும் எல்லாம் பில்டிங் எல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பிசிஆர் டெஸ்ட்டு மாஸ்க்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை நான் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம் திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து எல்லாருக்கும் எப்போ வரும் தெரியல நீங்களும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே மேகம் அப்படியே தனியாக அப்படியே நிற்கிது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் மேகங்க வந்து குட்டி குட்டி மேகத்துலேருந்து பெருசு வரைக்கும் அப்படியே அழகாக தனித்தனியாக அப்படியே நிற்கிது அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக நல்லா இருந்துச்சு நீங்களும் நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நான் எப்படி அதை வந்து ஃபீல் பண்ணேன்றதை தான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த ஃபேன் ஓடுறதெல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் எங்கள் சீட் வந்து சென்டரில் இருக்குது போல் அதனால் இந்த ஃபேன் ஓடுறது இந்த இதெல்லாம் ரெக்கெல்லாம் நல்லா தெரியுது இந்த வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக யூடியூப்காகலாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து காட்டுறதுக்காக தான் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே
நீங்கள் பாருங்கள், சூப்பரான ஒரு வியூ. காவிரி ரிவர் இது, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 40-45 மினிட்ஸ் ட்ராவல் தான். இங்கே ஏறினதும் தெரியல, இறங்க டைம் அங்கே போனதும் தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பாருங்கள் இந்த ரிவர், நான் என்னமோ நினச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன், அப்புறம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இது வந்து காவிரி ரிவர் அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நீளமாக, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. திருச்சியில் எங்கள் வீடு வந்து ஏர்போர்ட்டு பக்கம்தான். நாங்கள் வீட்டிலேருந்தே ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுலாம் நல்லா பார்ப்போம். எங்கள் வீடு பக்கமாக தான் போவோம். நாங்கள் ஊருக்கு போனால் நான் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறேன். கிட்டே போயிட்டுருக்கும் போது இங்கே தான் நம்ம வீடு இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்த எங்கள் வீட்டுக்கார் காட்டினார். இங்கே பாருங்கள் ஒரு சைடு அப்படியே சாஞ்சுது, அப்படியே தரையை தொடுற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த நேரம் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு சைடாக அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே நிமிருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி ஆச்சு. இந்த ரிவரை பாருங்கள் எவ்வளோ லென்த்துக்கு எப்படி தெரியுது பாருங்கள் நல்லா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நாங்கள் வந்து சும்மா வீட்டுக்கு காட்டுறதுக்கு தான் எடுத்தோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.